ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கீச்சிஸ் கிளாசிக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட பழைய ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் எப்படி புதுசாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஆக்சிடைஸ் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனாலே அது வந்து அந்த ஜுவல்லரி மேலேயே கம்மல் மேலேயோ இல்லை நெக்லஸ் மேலேயோ இல்லை பேங்கிள்ஸ்லேயோ பிளாக் பிளாக்காக ஒரு மாதிரி மை மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதையெல்லாம் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி ஜுவல்லரி எடுத்து தேய்ச்சிங்கனாலே தேய்ச்சி பார்த்தீங்கனாலே அதிலிருந்து ஒரு கருப்பு மை மாதிரி இல்லை கருப்பு பவுடர் மாதிரி ஏதோ இருக்கும். ஸோ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னா ரித்தம்பரி இல்லைனா பித்தம்பரி அப்படின்னு சொல்லி காப்பர் வெசல் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் இருக்குது, கமர்ஷியலாகவே அவைலபிள் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு பவுல் இல்லை பிளேட் இல்லை எதுலையாவது போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுல் இல்லைனா இன்னொரு கண்டெய்னரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சும்மா தண்ணி தொட்டுட்டு அந்த ஜுவல்லரி மேலே வந்து இந்த பவுடர் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் அந்த அழுக்கு எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா பிளாக் பிளாக்காக இருக்குது பாருங்கள். இது மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற ஜுவல்லரிஸில் இதை நம்ம ரிமூவ் பண்ணாலே நம்மளோட பழைய ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி புதுசாக மாறிடும். பிதம்பரை போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அதை சும்மா தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதுலேயே டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். அந்த க்ளீன் பண்ணாதது பழசாகவே இருக்குது, க்ளீன் பண்ணது புதுசாக இருக்குது. ஸோ அந்த கருப்பு எல்லாமே அந்த ஜுவல்லரியில் பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்ட ஜுவல்லரியாக இருந்ததுன்னா நம்மளால் ப்ரஷ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிஸுக்கெலாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் சும்மா அதை வந்து பவுடரில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் டிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணி மீன்ஸ் அதை அப்படியே ஊற வச்சுடுங்க, சோக் பண்ணி வச்சுடுங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்படி தேய்ச்சிங்கன்னா வந்துடும். ரொம்ப ஒர்க் பண்ண ஜுவல்லரி வந்து ப்ரஷ்ஷே உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஜுவல்லரிஸ்க்கு நீங்கள் சோக் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இது பாருங்கள், பழசாக இருந்தது பிளாக் மெட்டல் பேங்கிள். ஸோ நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் புதுசாக மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸுமே பண்ண போகிறோம். இப்போது வந்து என்னோடய சின்ன ஆக்சிடைஸ் நெக்லஸ் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஈஸி தான். இதுவும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி மேலே லைட்டாக பவுடர் வச்சு இப்படி ப்ரஷ் பண்ணோம்னாலே மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்தீங்களா புதுசு மாதிரி ஆகிடுச்சு.